ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கர சனியப்யச்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆவணி மாதம் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி தசமி. அதிகாலை 4:59 பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் திருவாதிரை. இரவு 8:38 பின்பு புனர்பூஷம். நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை. ராகு காலம் மதியம் 1:30 3 வரை. யமகண்டம் காலை 6:00 to 7:30 வரை. குளிகை காலம் காலை 9:00 to 10:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அனுஷம் கேட்டை. ஏகாதசி திதியாகிய இன்றைய நாளில் நிறைய பேர் குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம், சிவ வழிபாடு வச்சுக்கிறோம். ஆனால் ஒரு சில பேருக்கு குலதெய்வமே தெரியல அப்படிங்கிற கவலை இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி குலதெய்வம் தெரியாதவங்க உங்களுடைய கஷ்ட காலத்தை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தை இன்றைய நாளில் வழிபாடு வச்சுக்கலாம். அது கூட எல்லாம் வல்ல எம்பெருமான் சிவபெருமான வழிபாடு வச்சுக்கலாம். அல்லது மலை மேல் இருக்கக்கூடிய எந்த ஒரு தெய்வத்தையும் இன்றைய நாளில் வழிபாடு வச்சுக்கலாம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 2 விதி எண் 9 பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாள். அதாவது உடல் ரீதியான அக்கறை அதிகமாகும். திடகாத்திரமான திரேகம் வேணும் அல்லது அழகான உருவம் வேணுங்கிற ஒரு அக்கறை இன்றைய நாள் அதிகரிக்கும். அதன் காரணமாக உடற்பயிற்சி நடைப்பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்பு காட்டிய நண்பர்களிடம் வம்பு செய்யாமல் இருப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க தர்மலிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு உற்சாகம் மிகுதியாகக்கூடிய நாள். அதாவது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் ஆர்வம் அல்லது ஆசை அல்லது இஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய ஒரு பக்குவம் இன்றைய நாளில் அதிகரிக்கும். 3 இடத்ததிபதி சந்திர பகவான் இந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால உங்களுடைய தந்திரமான முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றிகளை சந்திக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஊட்டி வளர்த்த பிள்ளைகள் கூட போட்டி போடும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க திரிசூலநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு ஒரு தலை காதல் நிறைவேறக்கூடிய நாள். அதாவது பருவ வயதில் உருவத்தை பார்த்து காதல் கொள்ளக்கூடிய காலமாக இருக்கிறதுனால அந்த காதல் உண்மையான காதலா என்ற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய ஒரு சூழல். உங்களுடைய ஒரு தலை காதல் கூட உண்மையான காதலாக இருந்ததுன்னா நன்மையான சம்மதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் அதிகரிக்கும். நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் சமத்து என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க வேத நாயகி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாள். அதாவது விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமானமான வெற்றி என்ற விஷயத்தை தட்டி பறிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அரசாங்க வகையில் அனுகூலம் ஆதாயம் பட்டம் பதவி சன்மானம் கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள் அதிகரிக்கும். ஒரு சில விளையாட்டு வீரர்கள் வெளிநாட்டு பயணங்களை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்பின் ஆழத்தையும் ஆசையின் அந்தரங்கத்தையும் அறிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசியை சேர்ந்தவங்க புஷ்ப தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது.
சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சொந்தங்கள் பெருகக்கூடிய நாள். அதாவது சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதிகள் மிகுதியாகும். நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். அரசியலில் அடிமட்ட தொண்டனா உள்ளவங்க கூட உயர்மட்ட பதவிகளை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிகாரம் இல்லாத அன்பில் விவகாரம் இருக்காது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க வரதராஜ பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவுகள் பெருகக்கூடிய நாள். அதாவது உங்களுடைய தகுதிக்கு தகுந்த, உழைப்புக்கு தகுந்த, முயற்சிக்கு தகுந்த வரவுகள் கிடைக்கும். அதன் காரணமாக உங்களுடைய சமுதாயத்தில் அந்தஸ்து வந்து உங்களுக்கான அந்தஸ்து மிகுதியாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். நீங்கள் குடியிருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியில் அக்கம் பக்கம் உள்ளவங்க, பக்கத்து வீடு எதிர்த்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அக்கம் பக்கம் உள்ளவங்க கிட்ட உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நிர்கதியாக நிற்பவருக்கும் நற்கதி உண்டு என்பதை மனதில் கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னிராசியை சேர்ந்தவங்க மதுரை காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாள். அதாவது அரசு கிரகமாகிய சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செய்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். ஏற்கனவே அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அனுகூலங்களும் ஆதாயங்களும் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இன்பமும் துன்பமும் இயற்கையின் நியதி என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க அபிநய சரஸ்வதி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு முக்கிய மாற்றங்கள் நிகழக்கூடிய நாள். ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால சப்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். கலஸ்தர ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அமைதியையும் தகுதியையும் வளர்த்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க ஆதித்ய பகவானை வழிபாடு செய்வது நல்லது. தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு பண உதவி கிடைக்கக்கூடிய நாள். அதாவது உப ஜெய லாபஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உதவிகள் கிடைக்கக்கூடியது, உத்தியோகத்தில் பதவிகள் கிடைக்கக்கூடியது, உங்களுக்கான உயர்வுகள் மிகுதியாகக்கூடியது, அயல் நாட்டு பயணம் ஆத்மார்த்தமாக அமையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பரபரப்பை தவிர்த்து சுறுசுறுப்பாக செயல்படுவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க மங்களபுரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு கலக்கங்கள் விலகக்கூடிய நாள். அதாவது இந்த செயலை செய்யலாமா, இந்த காரியத்தில் இறங்கலாமா அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாத குழப்பங்கள் இருக்கும் இல்லையா, அந்த குழப்பங்கள் விலகக்கூடிய நாளாகவும் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பங்களை சந்திக்கக்கூடிய நாளாகவும் பொதுவாகவே விரக்தி என்ற நிலையிலிருந்து விலகி திருப்தி என்ற அம்சத்துக்கு போகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சத்தமாக பேசுவதை சுத்தமாக தவிர்ப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க பிரசன்ன விநாயக பெருமான வழிபாடு செய்வது நல்லது. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு பரிசுகளை வெல்லக்கூடிய நாள். அதாவது பேச்சு போட்டியாக இருந்தாலும், பாட்டு போட்டியாக இருந்தாலும், மேடை போட்டியாக இருந்தாலும், விளையாட்டு போட்டியாக இருந்தாலும் வெகுமானமான வெற்றிகளை அள்ளக்கூடிய, உங்களுக்கான பரிசு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து வாங்கக்கூடிய, எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் யார் என்று சமூகத்துக்கு நிரூபிக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அரசனாக இருந்தாலும் புரசனாக இருந்தாலும் மனுஷனாக வாழ்வது நல்லது என்பதை தெரிந்து கொள்வதும் நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க திருமால் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு திறமைகள் பெருகக்கூடிய நாள். அதாவது உங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி பெருமைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். கேட்ரிங் சம்பந்தப்பட்ட சமையல் சார்ந்த துறை மற்றும் வியாபார உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வெகுமானமான வளர்ச்சிகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெருமையான வாழ்வுக்கு பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க மணிகண்ட சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது. நெஞ்சு கிணி
இணைய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசி நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருந்தால் கூட ஒரே மாதிரியான கிரக நிலைகள் இருக்காது, இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தர அமையாம கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாம தவிச்சு நிக்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்தரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாத்தையும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு, அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே. ராம்.